தான். இது யாருடைய நிலைமை தெரியுமா? காபிருடைய நிலைமை மட்டுமல்ல, முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஈமான்ல குறைவான நரகத்தை அடையக்கூடியவர்களுடைய நிலைமையும் அதுதான். பெருமானார் காண்பிக்கப்படும் போது தெரியாது என்று சொல்லுவாங்க. இல்லையா இவர் யாரு கேள்விப்பட்டதே இல்லையே. சில காபிர்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, சிலவங்க சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, முஸ்லீம்கள் என்னையோ சொல்லிக் கொண்டிருந்த நான் சொன்னேன், அவரோதான் எனக்கு தெரியும் என்று சொல்லுவாங்க. உண்மையான மாமின் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் சொல்லுவாங்க என்ன, இவர்கள் தான் கடைசி தூதர், நம் உயிரையும் விட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படும் போது, சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆழமான ஈமானிலே, உறுதியான ஈமானிலே மிகைத்து நின்றார்கள் என்பதற்கு சையிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆதாரம். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஒரு தடவை சொன்னார்கள், சஹாபாக்கள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டார்கள், அதிலே எல்லோரும் ஜுப்பா அணிந்திருந்தார்கள், அந்த ஜுப்பா ஒவ்வொருவருடைய ஜுப்பா ஒவ்வொரு தளத்திலே இருந்தது, ஆனால் உமருடைய ஜுப்பா மாத்திரம் தரையில் இழுபடுகிறது என்றார்கள். சஹாபாக்கள் விளக்கம் கேட்கும் போது பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஜுப்பா என்றால் ஈமானுடைய தரம், இந்த ஈமானுடைய தரம் உமருக்கு மாத்திரம் எல்லாரை விடவும் தாண்டி விட்டது என்றார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு. அதனாலதான் அவங்க வரலாறுல எழுதுறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு தடவை ரசூலுல்லாஹ் இடத்துல பேசிட்டு இருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரை பத்தி பேசிக்கொண்டு இருந்தா, சொல்லும் போது சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன கபர்ல வச்சா என்ன நடக்கும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள கபர்ல வச்சதுக்கு பின்னால முன்கர் நக்கீர் வந்து கேள்வி கேட்பாருங்கல்ல, அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு கேள்வி கேட்பாங்களாம், மன் ரப்புக்கான்னு கேட்டா ஏண்ட ரப்பு அல்ல, உமன் ரப்புக்குமா, உங்களோட ரப்பு யாருன்னு கேட்பாங்களாம், அதனாலதான் பெரிய பல நாடுகளை எல்லாம் கைப்பற்றினாங்க. பெரிய நாடுகளை கைப்பற்றினா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன் தெரியுமா, எந்த நேரம் யாரு வந்து தாக்கி போடுவான்னு தெரியாது, மரத்தடியில வடுப்பாங்களாம். ஒரு நாள் ஒரு ஒரு அந்நியன் ஒரு காபிர் வந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க படுத்துக் கொண்டிருக்கும் போது கேட்டாங்களா, ஹலீபா எங்கண்டு, ஹலீபாவா, ஹலீபா இருப்பார் வைத்து பாருங்க, பள்ளியில வைத்து பார்த்தாங்க ஆள் இல்ல, வந்து பார்த்தா ஒரு மரத்தடியில படுத்து கொண்டு நிக்கிறார், இவரா ஹலீபா, சுத்தி பார்த்தாங்க யாருமே இல்ல, சரி பெரிய அதிபர் சொல்றாங்க, பெரிய ஆளுங்க இந்த இடத்துல இவர சோழிய முடிச்சிடலாம், கையில இருந்த வாழ மேல ஓங்கினார், ஓங்கும் போது கீழே இருந்து இரண்டு சிங்கங்கள் கரிச்சிக்கிறது, உடனே வால் கீழே விழுந்தது. உமர் ரலியல்லாஹு எழும்பி நின்றான், எழும்பி நின்றவங்க கேட்டாங்க, எதுக்கு நீ வந்த, உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னா, அது தெரிஞ்சது வேற மாதிரி போயிரு மகினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவிமார்கள் செய்தா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா தங்கட ஊர்ல இருந்து கணவர் இஸ்லாத்துக்கு வரல, தங்கட ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் கணவருக்கு கேள்விப்படுது, இந்த உம்மு ஹபீபா ரசூலுல்லாஹை ஏத்துக்கொண்டாராம் என்று கேள்விப்பட்டதுக்கு பின்னால கணவர் சொன்னார், வெளிநாட்டில் இருக்கும் போது, சொந்த நாட்டில் இல்ல வெளிநாட்டில் இருக்கும் போது சொன்னார், நீ இஸ்லாத்தை உடு, இல்லை என்றா இந்த இடத்துல இருந்து என்னை விட்டும் பிரிந்து சென்றுடு, நீ என் மனைவி அல்ல. வெளிநாட்டில் வச்சு சொல்றாங்க, யாரு உத்தரவே தெரியாது, மேல வானம் கீழே பூமி அவ்வளவுதான் தெரியுது, யாரையுமே தெரியாது. இப்ப இந்த கட்டத்துல கொஞ்ச நேரம் மாப்பிள்ளையோட நடிச்சு போட்டு ஊருக்கு போய்த்து வேணா சொல்லலாம், நான் இஸ்லாத்துக்கு போறேன் என்னை விட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லலாம். அதே இடத்துல சொன்னாங்க, நீ என்னை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, என்னுடைய ஈமான் என்னை விட்டும் செல்லாது என்றான். அங்க இருக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வார, யார ரசூலல்லாஹ், அங்கே உம்மு ஹபீபா என்ற ஒரு பெண் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்கிறார், இனிமேல் அந்த பெண் தான் உங்களுக்கு மனைவி என்று அல்லாஹ்வே ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி சொல்கிறார். சாதாரண ஒரு மனிதனுக்கு கணவனாக இருப்பது மனைவியாக இருப்பதை விட பெருமானாருக்கு மனைவியாக இருந்தால் உம்மஹாதுல் முஃமினீன். மஜ்மூஉ ஸவாயிதில் ஒரு செய்தி எழுதுவாங்க, செய்தினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போன நேரத்தில்
மக்காவுக்கும் மஸ்ஜிது அக்ஸாவுக்கும் இடையில ரசூலுல்லாஹ் போகும்போது கேட்கிறாங்க, யார்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கேட்கிறாங்க, இது என்ன இது என்ன, அதுல தரம் வேற, அது வேற செய்தி. அங்க போகல சப்ஜெக்டுக்கு வரேன். போகக்கூடிய நேரத்துல செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுது கொண்டிருந்தாங்க. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீது. அந்த வரிசையில பேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல இருந்து நல்ல மனம் உண்டடிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜிப்ரீலே இது என்ன மனம்? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இது யாரு தெரியுமா? ஃபிரௌனுடைய மகளுடைய தலையவாரிய பொம்பளையுடன் அவங்கட புள்ளையுடன் கபறுகள் என்றான். அவளுடைய நிலைமை என்ன, என்ன செய்தி? சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஃபிரௌனுடைய மகளுடைய தலைவாரக்கூடிய ஒரு பொம்பளை இருந்தா, அவ முஸ்லிமான பொம்பளை, ஈமானுள்ள பொம்பளை, ஒரு நாள் தலையவாரி கொண்டிருக்கும் போது சீப்பு தவறி கீழே விழும்போது பிஸ்மில்லா என்று சொல்லி தூக்கினாங்க. ஃபிரௌன் மகள காதில் விழுந்துட்டு, நீ என்ன சொன்ன? நான் பிஸ்மில்லா என்று சொன்னேன். பிஸ்மில்லா அது யார்? அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நான் இதை எடுக்கிறேன் என்றான். அல்லாஹ்வா, ஒரு கடவுள் உனக்கு இருக்கிறதா? ஆம், ஓண்ட கடவுளும் ஓண்ட வாப்பாட கடவுளும் ஏண்ட கடவுளும் அல்லாதான் என்றான்.